ஏழு தலைமுறைகள், 209 வருடங்கள், பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. தொடர்புக்கு 9842713500. மாட்டுத் தீவன ஊழல் விவகாரத்தில் 139.35 கோடி ரூபாய் மதிப்பிலான டொரண்டா கருவூல வழக்கில் சிறையில் இருக்கும் பீகார் முன்னாள் முதல்வரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவருமான லாலு பிரசாத் யாதவுக்கு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. 1996 வெளிவந்து நாட்டையே உலுக்கிய மாட்டுத் தீவன ஊழல் வழக்கில் 4 கருவூல மோசடிகளின் கீழ் லாலு பிரசாத் யாதவ் தண்டிக்கப்பட்டுள்ளார். அதில் 3 ஜாமீனில் வெளிவந்திருந்த அவர் தற்பொழுது 4வது வழக்கிலும் ஜாமீன் பெற்றுள்ளார். டெல்லி பஞ்சாபை போல கர்நாடகாவிலும் ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிக்கும் என்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முந்தைய காங்கிரஸ் அரசு 20% கமிஷன் அரசு என்று அழைக்கப்பட்டது. ஆனால் தற்போதைய பாஜக அரசோ 40% கமிஷன் அரசு என அழைக்கப்படுகிறது என விமர்சித்தார். மேலும் டெல்லியில் நடக்கும் ஆம் ஆத்மி அரசு 0% கமிஷன் அரசு என்றும் பெருமை பேசினார். நாட்டில் தொடர்ந்து குறைந்து வந்த கொரோனா பாதிப்புகள் 1000 கீழாக பதிவாகி அனைவருக்கும் நிம்மதியை கொடுத்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக டெல்லியில் நாளுக்கு நாள் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக சில தினங்களுக்கு முன்பு அங்கு மீண்டும் முகக்கவசம் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டது. பின் ஹரியானாவிலும் கட்டாயமாக்கப்பட்டது. தற்பொழுது பஞ்சாபிலும் முகக்கவசம் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சில நாட்களாக நாட்டில் மின் பற்றாக்குறை இருப்பதாக மாநில அரசுகளும் எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டி வரும் நிலையில், நாட்டில் போதுமான அளவிற்கு நிலக்கரி கையிருப்பு இருப்பதாக மத்திய மின்சார அமைச்சர் ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலக்கரி பற்றாக்குறை இருப்பதாக ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். ஆனால் நாட்டில் 2.23 கோடி டன் நிலக்கரி கையிருப்பாக மட்டும் உள்ளது என தெரிவித்துள்ளார். 2020-21 நிதியாண்டில் அரசியல் கட்சிகள் தேர்தல் அறக்கட்டளைகள் மூலமாக பெற்ற நன்கொடை விவரங்களை அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு 258.49 கோடி ரூபாயை 7 கட்சிகள் பெற்றுள்ளன. அதில் 212 கோடி, அதாவது 82% பாஜகவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 27 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ், திமுக, அதிமுக, ராஷ்டிரிய ஜனதா தளம், ஆம் ஆத்மி, இடதுசாரிகள், லோக் ஜனசக்தி போன்றவை மொத்தமாக 19.38 கோடி ரூபாயை நன்கொடையாக பெற்றுள்ளன. அடிப்படை வசதிகள் பற்றி கேள்வி எழுப்பிய இளைஞரை கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏ கன்னத்தில் அறைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகேநஹல்லி தொகுதியில் சாலை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் பற்றி அதன் எம்எல்ஏவான காங்கிரஸை சேர்ந்த வெங்கடரமணப்பாவிடம் இளைஞர் ஒருவர் கோரிக்கை வைத்தார். அப்பொழுது திடீரென அந்த இளைஞரின் கன்னத்தில் வெங்கடரமணப்பா பலாரென அறைந்தார். உடனே கோபமடைந்த இளைஞர் எம்எல்ஏவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது சுற்றியிருந்த தொண்டர்கள் அவரை அழைத்துச் சென்றனர். இந்த வீடியோ வைரலாகவே இதற்கு பாஜக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த இளைஞன் மரியாதை குறைவாக பேசியதால் தான் அறைந்ததாகவும், இதற்காக தனிப்பட்ட முறையில் அவரிடம் மன்னிப்பு கேட்டதாகவும் காங்கிரஸ் எம்எல்ஏ சமாளித்துள்ளார். சமூக வலைதளத்தில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான் விவாதத்திற்குரிய பதிவை பதிவிட்டதும், அதற்கு மற்றொரு முன்னாள் வீரரான அமித் மிஸ்ரா பதிலடி கொடுத்ததும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று திடீரென என்னுடைய நாடு சிறந்த நாடு, உலகின் தலை சிறந்த நாடாகும் திறமையை என் நாடு கொண்டுள்ளது ஆனால் என இர்ஃபான் பதிவிட்டார். உடனே டெல்லியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியை விமர்சித்தே இர்ஃபான் இப்படி பதிவிட்டுள்ளார் என பரவலாக நெட்டிசன்கள் பேசி வந்தனர். இதைத் தொடர்ந்து சில மணி நேரத்திலேயே என்னுடைய நாடு சிறந்த நாடு, உலகின் தலை சிறந்த நாடாகும் திறமையை கொண்டுள்ளது ஆனால் அதற்கு மற்ற அனைத்து புத்தகங்களையும் விட அரசமைப்பு புத்தகமே பெரியது என்பதை சிலர் உணர வேண்டும் என்று அமித் மிஸ்ரா பதிவிட்டார். இது இர்ஃபான் பதானுக்கு அவர் கொடுத்த பதிலடியாகவே பார்க்கப்பட்டது. உடனே உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்துடன் அமித் மிஸ்ரா இருப்பது போன்ற படங்களும் வைரலாகின.
பிரசாந்த் கிஷோர் காங்கிரஸில் சேர்வது ஒன்றும் புதியதல்ல, இது அவரது வழக்கமான தொழிலே என்று பாஜக தேசிய துணைத் தலைவர் திலீப் கோஷ் விமர்சித்துள்ளார். பிரசாந்த் கிஷோர் திரிணாமுலில் இருந்தார். அதற்கு முன்னதாக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தில் இருந்தார் என தெரிவித்த திலீப் கோஷ், அவரிடம் அனைத்து கட்சிகளின் உறுப்பினர் அட்டையும் இருப்பதாகவும் அதை காண்பித்து தனக்கு வேலை கொடுங்கள் என அவர் அந்த கட்சிகளிடம் கேட்டதாகவும் விமர்சித்தார். காங்கிரஸ் கட்சியின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் வாக்களிப்பதற்காக இதுவரை 6 கோடி பேர் பதிவு செய்துள்ளதாக காங்கிரஸ் சென்ட்ரல் எலெக்ஷன் அத்தாரிட்டி சேர்மன் மதுசூதன் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். காங்கிரஸின் தலைவர் பதவிக்கான தேர்தல் செப்டம்பரில் நடக்க உள்ள நிலையில் இவ்வாறு கூறியிருக்கும் அவர், இதில் 2.6 கோடி பேர் டிஜிட்டல் வாயிலாக பதிவு செய்திருப்பதாகவும் தெரிவித்தார்.